Hello friends, welcome to Start Tamil exam. In the video, we will talk about நீங்கள் அனைவ மெதர் பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு சுகாதார துறையில இருந்து சூப்பரான வேலை பாரி வச்சிருக்காங்க. இது என்ன ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிளினிக் மினி கிளினிக் அந்த அறிவிச்சாங்க பாத்தீங்களா அது மாவட்ட வாரியாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுடைய சொந்த ஊரிலே. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் 3/2/2021 ஓகேங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. செவிலியர் 73 35 வயசு வரை பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரை இருந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஜிஎன்எம் டிப்ளமோ முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பல்நோக்கு சுகாதார பணியாளர் 73 பணியிடங்கள் 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஓகே இந்த பதவிக்கு முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாது. பணியில் சேருவோருக்கு சுய ஒப்பந்த கடிதம் ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செவிலிய ஸ்டாஃப் நர்ஸு எம்எல்சி மாதம் ஊதியம் வந்து 14,000 ரூபா கிடைக்கும் ஓகேங்களா. பல்நோக்கு சுகாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஊதியம் 6,000 ரூபா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் மனப்பெண்ணை முகவர் பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணியாளர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் 107 காலி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் திருவண்ணாமலை பார்த்தோம். அடுத்தது சேலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேலம் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம் செவிலியர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியர் இதுக்கு எழுத படிக்க தெரிந்தாலும் போதும்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகாதார இது இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கணும். இப்போ நான் ஒர 6 மாவட்டத்துடைய இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் பார்வை பண்ணிங்க சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் நேரில் அல்லது விரைவு தப்பால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவம் அருகில் உள்ள மாவட்டத்தில் சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் மாவட்ட வட்டார சுகாதார நிலையம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அனுப்பிய முகவர் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு வட்டார சுகாதாரத்துறை இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணும். ஓகே ரெண்டு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஷேர்மா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6,000 காலி பண்ணுறதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.